இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல 7வது சீசன்ல 3வது எபிசோடுங்க. போன எபிசோடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அதுல எண்டிங் எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் இல்லையா? ஒரு பக்கம் தியான் கிரேஜாயோட சித்தப்பன், பாலைவன தேசத்து அம்மாக்காரி அவளோட புள்ள, அப்புறம் தியான் கிரேஜாயோட அக்கா, இவங்க மூணு பேரையுமே சிறை பிடிச்சிட்டான். அதே அம்மாக்காரியோட ரெண்டு வளர்ப்பு பொண்ணுங்க அவங்கள கொடூரமா கொலை பண்ணி அதே கப்பல்ல காக்காக்கு இரையாக்கி தொங்க போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அக்காவை காப்பாத்த முடியாம அந்த வக்கு இல்லாம பொத்துன்னு தண்ணியில கீழே குதிச்சு தா உசுர காப்பாத்திட்டு அங்க மறந்துகிட்டு இருந்த ஒரு மரத்துல பிடிச்சு உசுர காப்பாத்த என்னோட தாத்தா பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாத்துக்குமே அடிபடிஞ்சு நடப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவங்க.
அந்த சத்தியம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களுக்கு அடுத்து வாழையடி வாழையா வரப்போற அத்தனை தலைமுறைக்குமே பொருந்தும். சோ அந்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும், ஏன் முன்னாடி தலைவணங்கணும் மண்டியிடணும் அப்படின்னு அவ கேக்குறா. அதுக்கு ஜான்சனும் முடியாதுங்கிறா. எப்பா எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆயிரம் கிலோமீட்டர் அப்படியே டிராவல் பண்ணி வந்திருக்க, இவ்வளவு தூரம் வந்து இந்த சத்தியத்தை மீறதுக்கா இவ்வளவு வந்திருக்க அப்படின்னு அவ கேக்க, மன்னிக்கணும் உங்க அப்பா மட்டும் ஒழுங்கா, அவருக்கு பைத்தியம் முடிச்சு போய் எல்லாரையும் எரி எரிஞ்சுட்டு இருந்தாரு. என்னோட தாத்தா பெரியப்பா அவங்க எல்லாத்தையுமே வச்சு அரண்மனையிலேயே எல்லாரும் கண்ணு முன்னாடியே எரிச்சு கொன்ன வரவர், விட்டிருந்தா அந்த ஏழு தேசத்தை குடிமக்களையுமே எரிச்சிருப்பாப்ல. அவருக்கு கொடுத்த சத்தியத்தெல்லாம் எங்களால நிறைவேற்ற முடியாது, அவர் ஒழுங்கா சத்தியத்தை நிறைவேற்றினாரா, பதிலுக்கு நாங்க சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்களோட வம்சத்தையே அழிச்சவர் அவர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சனவும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். அதை கேட்டதுமே டிராகன் குயின், ஆமா என்னோட அப்பா அப்படிதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் பிஹேவ் பண்ணாரு, அவரோட சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு காலத்துல உங்களோட தேசமோ எங்களோட தேசமோ ஒண்ணு மண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா, அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என் முன்னாடி மண்டியிடு, என்ன தலைவியா ஏத்துக்கோ. அப்படி செஞ்சேனா வார்டன் ஆஃப் த நார்த்தா, இப்போ கிங் இந்த நார்த்தா இருக்கா இல்லையா, அதுக்கு பதிலா வார்டன் ஆஃப் த நார்த்தா அப்பயும் வந்தா தலைவன், ஆனா ஏழு தேசத்துக்கு உட்பட்ட ஒரு தேசமா பனி தேசம் இருக்கும், அதோட தலைவனா நீ இருக்கலாம், என்ன சொல்ற என் கூட சேர்றியா மண்டியிடு அப்படின்னு கேட்க ஜான்சனும் முடியாதுங்கிறா. ஏன்னா எப்படி நீ உன்னோட அப்பா பண்ண தப்புக்கு பொறுப்பேற்க முடியாதோ அதே மாதிரிதான் நான் என்னோட தாத்தன் பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாம் பண்ண சத்தியத்துக்கு பொறுப்பேற்க முடியாது. அதுக்கு இது சரியா போச்சு, தலைவனங்க போறதும் இல்லை மண்டியிட போறதும் இல்லை அப்படின்னு நம்ம 300 பர்த்திவர்கள் சொன்ன டயலாக இங்க சொல்றாப்ல நம்ம ஜான்சனும். உடனே நம்ம டிராகன் குயின், அப்ப என்ன டாஸுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜான்சனும், எனக்கு உங்களோட உதவி தேவை அதனாலதான் இங்க வந்தேன், அதே மாதிரி உங்களுக்கும் என்னோட உதவி சத்தியமா தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். எது எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுமா, சுத்தி முத்தி பாக்குறே இல்ல என்கிட்ட ராட்சச அளவுல பெருசா வளர்ந்து நிக்கிற 3 டிராகன்ஸ் இருக்கு, 100,000 மேற்பட்ட குதிரை வீரர்கள் இருக்காங்க, 10,000 மேற்பட்ட அன்சலி வீரர்கள் இருக்காங்க, 1,000 கப்பல்கள் இருக்கு, எனக்கு உதவி செய்யறதுக்காகவே பசுமை தேசம் ஆறுகள் தேசம் இன்னும் சில குறுநில மன்னர்கள் எவ்வளவோ பேர் ஒத்துழைக்க போறாங்க, அப்படி இருக்க உன்னோட உதவி எதுக்குடா எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம டிராகன் குயின் ஜான்சனோ பாத்து கேக்க, அதுக்கு நம்ம ஜான்சனோ ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்றாங்க, ஒயிட் வாக்கர்ஸ், ஆமா செத்தவங்க எல்லாம் நடைப்பிணங்களா மாறி கைத ஆயுதங்களோட எடுத்துக்கிட்டு நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக நம்மளையும் அவங்களோட படைகளை சேர்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, தி விண்டர் இஸ் கமிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜான்சனோ சொல்ற ஒயிட் வாக்கர்ஸ் கதை எது, செத்தவங்க எல்லாம் உசுரோட வந்து சண்டை போடுவாங்களா, இந்த கதையை நமக்குள்ளே மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற யாருமே நம்புற மாதிரி தெரியல. அதுக்கு ஜான்சனோ, நம்பு இது எல்லாமே என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம டிராகன் குயின் அரியணையில இருந்து எந்திரிக்கிறாங்க. நான் யார் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது உன்னோட அப்பனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த குண்டு மன்னர் ராபர்ட் பராத்தியன் அவனால சாகடிக்கப்படுறதுக்காக நிறைய கூலி படையில ஏறி விட்டாங்க, அவங்களோட ஆபத்துக்கள் ஒவ்வொன்றுல இருந்து தப்பிச்சு இப்ப வரைக்கும் நான் உசுரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பல தடவை என்ன ஒரு பொருள் மாதிரி என் கூட பிறந்தவனே வித்தா அடிமையாக்கினாங்க, கற்பழிச்சானுங்க, கொடுமைப்படுத்தினானுங்க, பல தடவை சிறைபிடிக்கப்பட்டிருக்கேன், பல தடவை தப்பிச்சிருக்கேன், இப்படி எவ்வளவோ கொடுமைகளை அனுப்பிச்சிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன், ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் நான் உசுரோட கம்பீரத்தோட நிக்கிறேனா அதற்கு காரணம் நம்பிக்கை, என் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை, அதை நான் நம்புவேன், அதை விட்டுவிட்டு நீங்க சொல்ற இந்த கட்டுக்கதைகளை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல, என்ன நம்பி முன்னப்பின்ன கப்பல்லையே ஏறாத 100,000 குதிரை வீரர்கள் அவங்க குதிரையோட கப்பல்ல ஏறி இருக்காங்க, முதன் முறையா அந்த வீரர்களை நான் மேற்கு கண்டத்தோட கரையோரமா மண்ணுல இறக்கிருக்கேன், எவ்வளவோ அடிமைகளை அவங்களோட அடிமை சங்கிலியில இருந்து விடுவிச்சிருக்கேன் அப்படின்னு அவளோட புகழையே பேசிட்டு இருக்கிற குறுக்க புகுற நம்ம விசுவாச தளபதி, என்னோட ஜான்சனோ மட்டும் என்ன கொடுப்பா, அவனும் தான் உங்களை மாதிரியே சவுத்துக்கு அந்த பக்கத்துல அடபட்டு கிடந்த எவ்வளவோ சொற்ற போட்ட காட்டுவாசி கூட்டத்தை முதோதரவை அந்த சோத்தை தாண்டி இந்த பக்கத்துல வாழ்றதுக்காக சோத்தை திறந்து விட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தான், அவங்களுக்கு ஒரு நடத்த கொடுத்து இங்க வாழ வச்சான், இப்போ பனி தேசமும் அந்த சொற்ற போட்ட காட்டுவாசி கூட்டமும் ஒன்னாவே வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பரம்பரை விரோதிகள் இப்போ ஒண்ணு ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சாதாரண வப்பாட்டிக்கு பிறந்துதான் அவனுக்கு இத்தனை உரிமைகளுமே அவனே சொந்த உழைப்புல சம்பாதிச்சது, எதுவுமே அவனோட பிறப்போட உரிமையினால அவனுக்கு கிடைக்கல, எல்லாமே அவன் உழைச்சு சம்பாதிச்சதுங்க, அப்படி பார்த்தா உங்களை மாதிரி தான் அவரும், உங்களுக்கு சலச்சவர் இல்லை இவரு, விதி எப்படி உங்களை இந்த இடத்துல இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கோ அதே மாதிரிதான் எங்க ஜான்சனோவும் இதே இடத்துல உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டிருக்கு, இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஜான்சனோவை நீங்க நம்பலாம், ஏன்னா தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண எவ்வளவோ பேரு நம்ம ஜான்சனோவோட நெஞ்சிலேயே கத்தி எடுத்து குத்துனாலும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜான்சனோ இந்த பக்கம் திரும்பி பார்க்க, ஏண்டா அந்த கதையெல்லாம் வேண்டாண்டா விடுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இவனும் வேற வழி இல்லாம அந்த டாபிக் அப்படியே விட்டுறாங்க, இப்ப ஏற்பட்ட ஆளுவன் இவனை போய் நீங்க நம்பலன்னா ச அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க, உடனே நமக்குள்ள அவனும் உள்ள வந்து இப்போ எங்களுக்கும் அந்த கொடூர ராணிக்கு நடுவுல சண்டை, அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ சொல்ற கட்டுக்கதையில நம்பி எங்களோட இந்த முக்கியமான போரை விட்டுட்டு எப்படி உனக்கு உதவுறதுக்கு முன்னு வருது, எங்க இடத்துல நீ இருந்தா இப்படி பண்ணுவியா, அதுக்கு பதிலா நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீயும் உன்னோட ராணுவம் இப்போ எங்க சார்பா சண்டையிடுங்க, கொடூர ராணிய மொத அவரோட அரியணையில இருந்து விரட்டி அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஒயிட் வாக்கர்ஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சூப்பரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஜான்சனோ அது வரைக்கும் நமக்கு டைம் இல்லை,
அதுக்குள்ள ஒயிட் வாக்கர்ஸ் வந்து எங்களோட வடக்கு தேசத்துல இருக்கிற அத்தனை பேரையுமே கொண்டுடுவாங்க, பனி தேசத்துல யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம பழைய தகவல் தரப்பு குடுகுடுன்னு ஓடி வந்து டிராகன் குயினோட காதுல என்னத்தையோ ஓதிட்டு போறான். ஏதோ ஒரு முக்கியமான தூது வந்திருக்கு போலங்க. உடனே அதை கேட்டுட்டு நம்ம டிராகன் குயின் டென்ஷன் ஆற மாதிரி தெரியுது. அந்த டென்ஷனை இவங்க மேல காமிக்க வேண்டாமே சொல்லிட்டு நீங்க உங்களோட ரூமுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க, மித்த விஷயங்களை நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இவங்க அங்க இருந்து போக சொல்றான். அதே சமயம் நம்ம ஜான குயினை பார்த்து நாங்க என்ன உன்னோட சிறை கைதிகளா அப்படின்னு கேட்க, இப்ப வரைக்கும் இல்ல, நாளைக்கு மித்த விஷயங்களை பேசிக்கலாம், போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஜான்சனோ விசுவாச தளபதி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மேட்டர் இங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தூதை பத்தி ரொம்ப சத்தமா சொல்றாங்க நம்ம டிராகன் குயின். ஜான் கிரேஜையோட சித்தப்ப திடீர்னு வந்து அவங்க மேல போதெடுத்து பாலைவன தேசத்து அம்மாக்காரி அவளோட பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் சிறைபிடிச்சிட்டான். தியானோட அக்கா அவளையும் சிறைபிடிச்சிட்டான். இது போக ரெண்டு பொண்ணுங்களை கொண்டு கப்பல்லையே தொங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த கொடூரத்தை அந்த இழப்பை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம குள்ளம் போட்ட பிளான்ல பாதி பிளான் இப்படி வேஸ்டா போச்சு. டிராகன் குயினுக்கு இதனாலேயே குள்ள மேல கொஞ்சம் கோவம். தியான் கிரேஜாய்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதே சமயம் அங்க சீனை கட் பண்ணி தியான் கிரேஜாய் இன்னும் கடல்ல அந்த மர கட்டையை பிடிச்சிட்டு தொங்கிட்டே தாங்க இருக்காங்க. அதே சமயம் அங்க ஒரு சின்ன கப்பல் வருது. யாரோட கப்பல்னு பாத்தீங்கன்னா தியானோட அக்காவோட கப்பல். தியானோட கப்பல் மாதிரி தான் போ இல்லையா. சோ தியானோட ஆட்கள் தான் வராங்க, இவனை தூக்கி வரானுங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா என் அக்காவை அவன் சிறப்பிடிச்சிட்டான், நான் எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ணேன் பட் முடியல அப்படின்னு போய் சொல்றான். பட் அவன் சொல்றது போய் தான் அப்படிங்கறத இவங்களும் கண்டுபிடிச்சிடானுங்க. ஏன்னா நீ ஒருவேளை முயற்சி செஞ்சிருந்தேனா, உன் அக்காவை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தேனா இந்நேரம் நீ உசுரோட திரும்பி வந்திருக்க மாட்டே, போடா பொட்ட பயலே அப்படின்னு திட்டுறாங்க, காரி துப்புறானுங்க. நம்ம தியான் கிரேஜா எப்பதான் மறுபடியும் ஒரு வீரனா ஒரு சூரனா மாற போறான்னு தெரியலங்க. இல்ல கடைசி வர ஒரு கோலையாவே இருந்து சாக போறானு புரியல, பாப்போம். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த சித்தப்ப கைதிகளா இருக்கிற அத்தனை பேரையுமே தர தர தரன்னு இழுத்துட்டு வரான். எங்க கிங்ஸ் லேண்டிங்கோட தெருக்கல்ல சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே அவனை பயங்கரமா பாராட்டி புகழ்ந்து பேசுறானுங்க. கைதிகளா வர்றவங்க மூணு பேரையுமே பொம்பளைகள்னு பார்க்காம கூட கழுவி கழுவி ஊத்துறானுங்க. அப்படியே குதிரையிலேயே கிங்ஸ் லேண்டிங்கோட அரண்மனைக்குள்ள சும்மா கம்பீரத்தோட இறங்கி வராங்க நம்ம சித்தப்ப. கைதிகளா இருக்கிற இவங்க தான் உங்களோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டா கொடுக்குறான். ஏன்னு உங்களை நிறைய பேருக்கு தெரியும். இந்த அருக்கா பாத்தீங்கன்னா கொடூர ராணி அரண்மனையில சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, இவளோட பொண்ணை முத்தம்ன்ற பேர்ல விஷத்தை கொடுத்து கொன்னவதான் இந்த அம்மாக்காரி. அதனாலதான் பழி வாங்குறதுக்காக அவளையும் அவளோட பொண்ணையும் உசுரோட கொண்டு வந்திருக்கான். இதுதான் உங்களோட பரிசா நான் சொன்னேன், இந்தாங்க என்னோட பரிசு அப்படின்னு கொடுக்குறான். உடனே நம்ம கொடூர ராணி எந்திரிச்சு இனிமே இந்த சித்தப்பன் தான் கிங்ஸ் லேண்டிங்கோட கடற்பரப்பு அத்தனைக்குமே வார்டன் தலைவன், அதே மாதிரி காலார் படைக்கு தலைமையேற்று நடத்த போறது யாரு, நம்ம ஜேமி லானிஸ்டர் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொறுப்பு கொடுத்து அடுத்து நடக்க போற அந்த போர்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு வீராவதேசம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இவ இப்படி பேசிட்டு இருக்கிற பின்னாடியே நிக்கிற இந்த சித்தப்பனும் சரி ஜேமி லானிஸ்டரும் சரி ரெண்டு பேருக்குமே ஆமாடிக்குது. ரெண்டு பேரோட கண்ணுமே இந்த கொடூர ராணி மேலதான் இருக்கு. மொதல் மீட்டிங்லயே இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகல, விட்டா கழுத்து அறுத்துட்டு ரெண்டு பேருமே சண்டை இதுக்கப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை தேசமே உங்களுக்கு எதிராக நிக்கிறத வச்சு நல்லா தெரியுது நீங்க ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு, அதனால வட்டியும் முதலமா கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வந்திருக்காப்ல இந்த பேங்க் மேனேஜர். பல பல கொலை கொலன்னு நம்ம
கொடூர் ராணி பேசலங்க. உனக்கு என்னயா வட்டியோட பணம் வேணும் அவ்வளவுதானே? நான் பணக்கார தேசத்தை சேர்ந்தவன். வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுக்கறதுல எங்களோட பேரும் புகழும் உலகம் அறியும். அதனால நீ ஒண்ணு இல்ல, ஒரு மாசம் இங்கேயே தங்கு. ஒரு மாசத்துக்குள்ள வட்டியும் முதலுமா அத்தனையுமே தங்கத்தாலேயே நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு இந்த கொடூர் ராணி ஸ்கெட்ச் போட்டு சொல்லிடுறாங்க. அது ஒரு மாசத்துக்குள்ளயா? இவங்க அப்பனே ஒரு வருஷமாயுமே அந்த கடனை அடைக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்த இடத்துல இவ எப்படி ஒரே மாசத்துல அடைக்க முடியும்? அந்த ரேஞ்சுக்கு இவகிட்ட அப்ப பெரிய அளவுல ஏதோ ஒரு பிளான் இருக்கா? அந்த பிளான் என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அங்க சீனை கட் பண்றோம். நம்ம குள்ளனும் ஜான்ஸ்னோவும் பேசிருக்கிறத காமிக்கிறாங்க. ஜான்ஸ்னோ, உன் பேச்சை கேட்டு இங்க வந்து தப்பா போச்சு, என்ன இங்க கைதியா உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்ல, இல்ல இல்ல நீ கைதியெல்லாம் கிடையாது, இந்த பரந்த தேசத்துல நீ எங்க வேணாலும் போகலாம் வரலாம்னு சொல்ல, ஆனா என்னோட கப்பலுக்கோ படவுக்கோ மட்டும் போக கூடாது அப்படித்தானே நம்ம ஜான்ஸ்னோ கேக்குறான். ஆமா, என்ன நம்பி நீ வந்த அதெல்லாம் சரி, ஆனா நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல. முன்ன பண்ண தெரியாத ஒரு டிராகன் குயினிங்க ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சம்பந்தமே இல்லாத யார்கிட்ட சொன்னாலுமே சிரிக்கக்கூடிய ஒரு கதையை சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டா என்ன கிடைக்கும்? எப்படி நீ அதை ஒன்னும் பெருசா எதிர்பார்க்க முடியும்? சோ அதெல்லாம் நீ கொஞ்சம் விட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா முத கேளு, அதே எங்களால கொடுக்க முடியுதா நான் பாக்குறேன், வேற ஏதாவது உதவி தேவையா உனக்கு? படைகளை மட்டும் கேட்காத, வேற ஏதாவது கேளு அப்படின்னு நமக்குள்ள ஜான்ஸ்னோ பார்த்து கேட்க, உடனே நம்ம ஜான்ஸ்னோ, உங்க தேசத்துல மலைகளுக்கு கீழே டிராகன் கிளாசஸ் நிறைய கிடக்கு, கல்லு மாதிரி நிறைய கிடக்கும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற. அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டா, அந்த ஒயிட் வாக்கஸ கொல்றதுக்கான ஆயுதம் அதை வச்சுதான் தயாரிக்க முடியும்னு சொல்றான். இது நம்ம குள்ளனுக்கு கேட்டுமே பெருசா நம்பிக்கை வரல. இவனுக்கு எப்பவுமே கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும், அப்பதான் அவன் வந்து உண்மையு ஒத்துப்பான். அதனால சரி ஓகே, நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன், அங்க இருந்து கிளம்பி வரான், விறுவிறு வரான், டிராகன் குயின்கிட்ட போய் இந்த மாதிரி அவனுக்கு டிராகன் கிளாஸ்னு ஏதோ கல்லு வேணுமா, அந்த கல்லை கேட்கிறான்னு சொல்ல, அவ சிரிக்கிறா, ஏய் நிறுத்துறா, என்னடா அது, உன் பிளான்ல பாதி சொதப்பி போச்சு, நம்மளோட கூட்டணியில இருந்த ரெண்டு தேசம் இப்போ அவங்க கிட்ட அடிமையா கிடக்கு, இந்நேரத்துல போய் கல் எடுக்க போறேன் மண் எடுக்க போறேன்னு சச்சே அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே நமக்குள்ள, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, ஏற்கனவே உங்களோட கூட்டணியில இருந்த ரெண்டு தேசம் போச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்க, ஆனா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு பதிலா நம்ம ஜான்ஸ்னோவை புதுசா அந்த கூட்டணியில சேர்க்கணும்னு நான் பாக்குறேன், அவனுக்கு இந்த சின்ன உதவி நீங்க பண்ணி பாருங்க. தவிர்த்து நீங்க என்ன சொல்றீங்க, அந்த டிராகன் கிளாஸ் ஒயிட் வாக்கஸ் இது எதுவுமே நம்பிக்கை இல்லை, எல்லாமே கல் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே உதவாதது வெத்து வேட்டுன்னு நினைக்கிறீங்க, அந்த வெத்து ஐட்டங்களை நீங்க ஏன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க? பேசாம அந்த வெத்து ஐட்டங்களை அவங்கிட்ட கொடுத்து அவங்க கூட ஒரு நல்ல நட்பை நம்ம உருவாக்கிக்கணும். அவனை இந்த கல் எடுக்கிற இந்த சுரங்கப்பாதை வேலையில அவனை முழுசா இறக்கி விட்டுட்டோம்னா, அவன் கல் எடுக்கிறதுக்காக வேலையை செஞ்சுட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம கிங்ஸ்லேண்டிங்க பிடிக்கிறது எப்படி நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு செயல் தான், யோசிங்க அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஐடியா கொடுக்க, அவளும் சரி அந்த டிராகன் கிளாஸ் வச்சு பெருசா அளவு என்ன நடந்துற போது, வேணுன்றதை அவன் அள்ளிக்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தாங்க தெரியுது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, இப்போ டிராகன் குயினும் ஜான்ஸ்னும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க வச்சு உனக்கு தேவையான அளவு டிராகன் கிளாஸஸ் அந்த குன்றுக்கு கீழே இருக்கு, எவ்வளவு வேணுமே எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதுமே ஜான்ஸ்னுக்கு ரொம்பவே சந்தோஷம், நன்றி சொல்றான். கூடவே அப்ப நான் சொல்றேன் இந்த ஒயிட் வாக்கர்ஸ் கதையை நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம, ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, சீக்கிரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டிராகன் கிளாஸ் அந்த கல்ல எடுத்துட்டு இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ பெருசா இவன் நம்பல அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது. அதே சமயம் அங்க சீனை கட் பண்ணா, பனி தேசத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரொம்பவே சிறப்பா ஜான்ஸ்னோ இல்லைன்னா கூட நம்ம சான்சா அருமையா ஆள்றா, அடுத்து மிகப்பெரிய அளவுல விண்டர் வரப்போது, எத்தனை நூறாயிரம் அந்த விண்டர் இருந்து போகுது அப்படின்னு தெரியலதா, குளிர்காலம் எத்தனை நூறாயிரம் இருக்குமோ தெரியல, குளிர்காலத்துல வெளியவே போக முடியாது, வேட்டையாட முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தானியங்களை சேர்த்து வைங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க குடோன்ல அடுக்குங்க அப்படின்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தூது வருதுங்க, உங்களை பாக்குறதுக்காக யாரோ கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இவளும் ஆவலா ஓடி போய் யாரா அப்படின்னு பார்த்தா, அட நம்ம முற்றும் துறந்த முனிவருங்க பிரான் வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே சான்சா அப்படியே கண்ணில் ஃபுல்லா கண்ணீரை ஊத்த ஓடி போய் கட்டி பிடிச்சு கதற. ஆனா அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம பையன் மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் தெரியலங்க. அதான் சொல்லிட்டுமே முற்றும் துறந்தவன் அப்படின்னு, அதனால கவலையோ சிரிப்போ இவன் மூஞ்சில தெரியல. ஆனா சான்சா அணி ஆயத்து கழுகுறா, எப்படியோ ஒரு வழியா இவங்களோட குடும்பத்துல இன்னொரு ஆளும் சேர்ந்துட்டாரு, இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஆரியா குட்டி தான், அவ எங்க இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ, அவளும் சீக்கிரம் வந்து இவங்க கூட்டத்தோட இந்த குடும்பத்தோட ஜாயின் பண்ணுவாளா அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.